பட்டி சூப்பரா ஒரு ஸ்கிட் டைப் பண்ண போறாங்க பார்க்கணும் போல இருக்கு இப்போ நம்ம உட்காந்து பாத்துடலாம் போமா அவங்க எல்லாம் மிஸ் பண்ணிர போறாங்க அவங்கள சொல்லிட்டு போயிரோம் फ्रेंड्स फ्रेंड्स எல்லாரும் இங்க இருந்து கவுடிங்க ஏ நீ சொல்ல ஆ फ्रेंड्स எங்கேயும் போயிராதீங்க அது சி டிவி பத்தி எங்க फ्रेंड्स இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க போறாங்க ஆமா ஸ்கூபி வா நம்ம வார்ம் அப் பண்ணி கவுடி போங்க வா

வா பரவால வாலிப பிள்ளைகளுக்கு புரோகிராம் கொடுக்குறாங்க ஆமா பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் தேசத்துக்காகலாம் ஜோ பண்றாங்க தேசத்துக்காக அப்புறம் எல்லா நிகழ்ச்சிகளுமே பண்றாங்க ஓ அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க எனி டைம் 24 hours வருது 24 hours சேனல்ல புரோகிராம் போகுதா ஆமா 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 அப்போ நம்ம எப்ப ஃப்ரீயா இருக்குமோ அப்பலாம் பார்க்கலாம் கிரீங்க ஆமாக்கா கண்டிப்பா பார்க்கலாம் பரவாயில்லையே ஏக்கா அது

மலேசியால இருக்கா ஆமா அங்கேயே அதிசயண்டி ஒளி பரப்புறாங்க அடியாத்தி சிங்கப்பூர்ல பார்க்கலாங்க பரவாயில்லையே கனடாவில் பார்க்கலாம் அப்புறம் யுஎஸ்ஏ அண்ட் யூகேலலாம் பார்க்கலாங்க சரிக்கா இந்த கரண்ட் போயிருச்சு அப்டினா நம்ம மொபைல்ல பார்க்க முடியுமா அதிசயம் டிவியே நல்ல கேள்வி தாங்க ஏக்கா மொபைல்ல பார்க்கலாங்க டிவில மட்டும் தான் கிடையாது ஏனா முக்கியமான புரோகிராம் பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு கரண்ட் போயிருதுக்கா அதான் இப்ப எல்லாரும் மொபைல்ல எல்லாம் பாக்குறாங்கல யூடியூப் சொல்றாங்கல அந்த டியூப்ல பார்க்க முடியுமா யூடியூப்ல பார்க்கலாங்க ஓ என்ன பேருக்கா இது யூடியூப்ல அதிசயம் டிவி தான் ஓ அது பேர் அதிசயம் டிவி தானா ஆமா ஆமா ஓ பரவ ரொம்ப ஈஸியா தான் இருக்கு யூடியூப்ல பார்க்கலாம் ஆப்ல பார்க்கலாம் ஒரு வெப்சைட்ல பார்க்கலாம் ஓ பரவாயில்லையே ஆ இப்படி ரொம்ப அட்வான்ஸா தான் வச்சிருக்காங்க அப்போ ஆமாமா ரொம்ப அட்வான்ஸா தான் போயிட்டு இருக்கு பரவாயில்லையாக்கா அந்த டிவி பத்தி நான் கேள்விப்பட்டு நானே அசந்து போனேன் ஏக்கா அவ்வளவு அருமையா தெளிவா ரொம்ப கரெக்ட்டா ஞானமா தேவன் வழிநடத்துற வழியில அழகா சூப்பரா செய்றாங்க ஏக்கா ஆ உண்மையா அந்த டிவி நடத்துறவங்களுக்காக நம்ம செபிக்கணுங்க அதுதான் கரெக்டான பாயிண்ட் நீங்க சொன்னதே நம்ம ஜாப் பண்ணனும் கண்டிப்பா ஜெபிக்கணும் ஜெபிக்கிறது மட்டும் இல்லக்கா அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு செய்றாங்க பாருங்க ரொம்ப ஆமாக்கா உங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணனும்க்கா பண உதவி செய்யணும்க்கா ஆமா ரொம்ப தியாகமா செய்றாங்க அதனால ஜோ பண்ணனும்க்கா கண்டிப்பா கண்டிப்பா நான் கண்டிப்பா ஜோ பண்ணுவேன் ஏக்க அது மட்டும் இல்ல நம்ம கண்டிப்பா நம்மால ஏன்ற உதவிகளை செய்யணும் ஆ இன்ன கண்டிப்பா கா நீங்க சொல்லும்

அந்த டிவியில் தேவ ஊழியர்கள் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்கள்ல இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள் ராபின் சென்னாங்க இருக்காங்களா ஆமா ஆமா அவுங்களும் லைவ் அப்ப்ரோக்ரம் பண்றாங்க அட அட அப்புறம் செப தோட்ட ஊழியங்கள் பாதர் பெர்க் மார்ச்சாங்க இருக்காங்க ஃபாதர் இந்த பாட்டு ரொம்ப பாடுவாங்க இயேசு கூட எல்லா வித அற்புதம் செய்வார் அப்புறம் இவங்க ரொம்ப புடிக்கலையா பாட்டு அவங்களும் லைவ் அப்ப்ரோக்ரம் பண்றாங்க அப்புறம் கா இயேசுவின் அன்பு ஊழியம்

இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த கொரோனா காலத்துல இயேசு கொடுக்கிறார் ஊழியன் சொல்லிட்டு பண்றாங்க ரெவரண்ட் அருள் செல்வராஜ் அங்கல் ஆமா 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 அவங்க நானூத்தி ஐம்பது இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் ஆஹா எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் இல்லை ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்யறாங்க ரொம்ப தியாகத்தோடு செய்யறாங்கல்ல இந்த பணியெல்லாம் ஆமா அந்த நிகழ்ச்சி நான் பார்த்து எனக்கு கண்ணீர் வந்துட்டு இருக்கா சே ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக இந்த டிவி சேனலை ஓப்பன் பண்ணி ஆ என்ன அழகா நடத்திட்டு இருக்க இது தெரியாம போச்சே எனக்கு ஆ இவங்களுக்கெல்லாம் ஜோ பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம உற்சாகமாக காணிக்க கொடுக்கணும் நிறைய ஊழியக்கா நல்லா சத்தியத்தை சத்தியமா பேசுற ஊழியக்காரங்கெல்லாம் அந்த டிவியில பிரசங்க பண்ணணுக்கா கண்டிப்பா டெய்லி அதுக்காக இது பண்ணணும்ல ஆமாம் அதுதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஜோ பண்ணுவா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த அதிசயம் டிவியை பார்க்குறாங்க ஆமாங்கக்கா அவங்க பார்க்குறாங்க ஆப்பில் பார்க்குறாங்க ஆ வெப்சைட்டில் பார்க்குறாங்க ஆ ஏக்கா ஆ சரி இந்த அதிர்சியம் டிவிக்கு ஆப் இருக்காக்காட்டர் மரங்க கூட சொல்ல இருக்கு இருக்கா ஆப் ஆப் ஆமாக்கா அந்த ஆப் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணுக்கா ஆமாம் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணால் அதுலேயே நம்ம டெய்லி எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் சரிக்கா சரிக்கா ரொம்ப விவரமாக அதிர்சியம் டிவியை பற்றி சொல்கிறீங்க அதான் ஏக்கா உடனே வீட்டுக்கு போய் இந்த டிவியை ஓப்பன் பண்ணி சொன்ன நம்பரை தட்டி பார்க்கணுங்கா நான் உங்களே மதியம் என் ஃப்ரெண்ட்டையும் திருச்சி சொன்னேன் எனக்கு எங்க வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் செட்ட பாக்ஸ் இல்லை டிஸ்க அப்படின்னு சொல்லிவிட்டா ஆமாக்கா நிறைய வீட்டில் செட்டால் பாக்ஸு சரி வீட்டில் கிடையாது இப்போ டிஸில் தான் எல்லாரும் ஒளிபரப்புகிறாங்க அதுக்கு தான் யூடியூப்பில் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படியா விஷயமா ஆமாம் ஆமாம் ஆ சரிக்கா சரிக்கா சரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே போய் ரெண்டு பேர்த்தையே சொல்லிட மாட்டேன் ஆ இன்றைக்கு தான் அந்த நம்ம அதிசயம் டிவி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் இன்னைக்கு தான் நிறைவாகுது

எங்கள் அன்புள்ள தேசத்திற்கு இந்த இந்த அதிசயம் அதிசயம் டிவி சேனலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு வருஷம் டிவியை நடத்தும்படி உதவி செஞ்சீங்களே அதுக்காக நன்றி ஏசப்பா அநேக தேவ ஊழியர்கள் வந்து செய்தி கொடுக்க உதவி செஞ்சீங்களே அதுக்காக நன்றி ஏசப்பா விசேஷமாக அதிசயம் டிவியில் வேலை செய்கிற ஒவ்வொரு

மற்றும் இந்த அதிசயம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன் இந்த இரண்டாவது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க செய்த தேவனை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன் இந்த அதிசயம் டிவியை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே தொடர்ந்து இந்த அதிசயம் டிவி வழிநடத்துவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஒரு வாழ்த்து செய்தியை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என கண்பானவர்களே சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து நான் தொடர்ந்து அவனுடைய வார்த்தைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் கவனிக்கும்படியாக நான் அன்போடு கேட்கிறேன் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை அந்த யாக்கோபு பேர் சபாவை விட்டு அவர் ஆரோனுக்கு போக பிரயாணப்பட்டு கொண்டிருந்தபோது அந்த நேரத்தில் அவர் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இரவு நேரமாயிற்று ஆகவே அந்த இடத்துல தங்குகிறார் ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்து அதில் தூங்கி கொண்டிருக்கிறார் தூங்கி போது சொப்பனத்தை அவர் பார்க்கிறார் என்ன சொப்பனம் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கூறுகிறார் அது நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கவுனிங்க யாக்கோபுடு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் பிரியமானவர்களே இந்த அதிசயம் டிவிக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை நிச்சயமாக ஆண்டவர் கைவிடவே மாட்டார் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அதை அவர் நிறைவேற்றுவார் அவர் வல்லமை உள்ள தேவன் ஆமேன் ஆமாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோவோடு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே கர்த்தர் நடத்துவார் தேவனுடைய பிள்ளைகளை அவர் நடத்துவார் அவர் வார்த்தையை நாளை நடத்துகிறார் வாக்குத்தங்களை கொடுத்து நடத்துகிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இந்த அதிசயம் டிவிக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு அவர் நிறைவேற்றி கொடுப்பார் நிச்சயமாக அவர் நடத்துவார் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவன் சொப்பனம் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த யாக்கோபு பாருங்க ஆனால் அந்த ஏனியில் ஏறுகிறவர்கள் தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் ஏறுகிறவர்கள இருக்கிறார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோவோடு பேசுகிற வார்த்தை தான் யாக்கோவை ஆசிர்வதிக்கிற வார்த்தை தான் நான் உனக்கு சொன்னதை அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் கைவிட மாட்டார் நிச்சயமாக நடத்துவார் இதுவரையும் அதிசயமாய் நடத்தியிருக்கிறார் இந்த அதிசயம் டிவியை இனிமேலும் கர்த்தர் அதிசயமாக நடத்த போகிறார் பல இடங்களில் தேவ வார்த்தைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது இந்த ஊழியத்தை தரிசனத்தோடும் பாரத்தோடும் தியாகத்தோடும் தேவ ஊழியர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் இந்த அதிசயம் டிவி நடத்துகிற அண்ணன் மிகவும் தியாகத்தோடு இந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்து வருகிறார்கள் குழுவாக இணைந்து சிறப்பாக செயல்படுவதை பார்க்க முடிகிறது உண்மையாகவே தேவன் இவர்களுக்கு பிரதிபலன் கொடுப்பார் இவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் இன்னும் இந்த ஊழிய எல்லைகளை கத்தர் விசாலமாக்குவார் இன்னும் அநேகருக்கு இது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சியாக மாறும் எல்லாருக்கும் இந்த அதிசயம் டிவி ஒரு ஆசிர்வாதமானதாக மாறும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் தேவ மனிதர்கள் தரிசனத்தோடு தேவ வார்த்தை வாரத்தோடும் தியாகத்தோடும் தேவ சமூகத்தில் ஜபித்து உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த அதிசயம் டிவி குறித்து நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது தேவன் உங்களோடு பேசுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாகவே இந்த அதிசயம் டிவியை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார் இனிமேலும் அவர் நடத்துவார் இந்த முதலாவது ஆண்டை முடித்து இந்த இரண்டாவது ஆண்டுக்குள்ளாக கடந்து வரும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய அதிசயமான தேவன் பாருங்கள் அந்த கடந்து வந்த பாதைகள்லாம் நினச்சி பார்க்கும்போது எத்தனையோ நன்றிகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் எத்தனையோ நன்றி பலிகளை நாம் அவருக்கு ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான் கர்த்தரை துதிக்கிறேன் தொடர்ந்து இந்த தேவன் இந்த அதிசயம் டிவியை வழிநடத்துவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் தெய்வ ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடலை நான் பாட விரும்புகிறேன் இந்த அதிசயம் டிவியை குறித்ததான ஒரு சிறப்பு பாடலை தேவன் எனக்கு கொடுத்தார் அந்த பாடலை நான் எழுதியிருக்கிறேன் அந்த பாடலை பாடி இந்த அதிசயம் டிவியை நான் வாழ்த்த விரும்புகிறேன் எல்லாரும் இந்த பாடலை பாட கேட்கலாமா அதிசயம் டிவி இது தேவ தரிசனம் அதிசயம் டிவி அனைவருக்கும் நற்செய்தி அதிசயம் டிவி இது தேவ தரிசனம் அதிசயம் டிவி அனைவருக்கும் நற்செய்தி பட்டி தொட்டி பட்டணங்கள் சுவிசேஷம் செல்லுதே பட்டி தொட்டி பட்டணங்கள் சுவிசேஷம் செல்லுதே தேசமே சுவை அறியுதே அதிசயம் மூலமாக தேசமே சுவை அறிவுதே டிவி அதிசயம் மூலமாக அதிசயம் டிவி இது தேவ தரிசனம் அதிசயம் டிவி அனைவருக்கும் நற்செய்தி அதிசயம் டிவி இது தேவ தரிசனம் அதிசயம் டிவி அனைவருக்கும் நற்செய்தி தேவ மனிதரின் தேவ செய்தியை தினமும் கேட்கலா தேவ மனிதரின் தேவ செய்தியை தினமும் கேட்கலாம் புது புத நிகழ்ச்சியை பார்க்கலாம் தேவனை துதிக்கலா புது புத நிகழ்ச்சியை பார்க்கலா தேவனை துதிக்கலா அதிசயம் ஜீவி இது தேவதர்சனம் அதிசயம் ஜீவி அனைவருக்கும் நற்செய்தி அதிசயம் டிவி இது தேவதரி சனம் அதிசயம் டிவி அனைவருக்கும் நற்செய்தி ப்ரேசலால் அனைவருக்கும் நற்செய்தியை இந்த அதிசயம் டிவி மூலமாக நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக இந்த அதிசயம் டிவிக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் நான் கண்களை மூடி நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம் இந்த அதிசயம் டிவிக்காக நான் ஜபிக்கிறேன் அன்றவரே இந்த முதலாவது ஆண்டை அப்பா கடந்து வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கீங்க அப்பா அன்றவரே அதை நடத்துகிற அன்றவரே அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா சிறுவமணி ஞான்ராஜா நன்கா ஜபிக்கிறோம் அவர்களை கத்தர் ஆசிர்வதிங்க ஆண்டவரே எடுத்து இன்னும் வல்லமையாக கத்தர் பயன்படுத்துங்க ஆண்டவரே தரிசனத்தோடு அண்டவரை தியாகத்தோடு அண்டவரே அர்ப்பணிப்போடு இந்த ஊழியத்தை செய்கிறாங்க அண்டவரே அவர்களோடு இணைந்தும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் செயல்படுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது தேவன் தாமே அவர்களை ஆசிர்வதிப்பீராக அந்த நிகழ்ச்சிகள் அண்டவரை எங்கெங்கெல்லாம் போகிறதோ அண்டவரை இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு அண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் அப்பா தேவன் ஆண்டவர் அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே வழி வழிநடத்துவீராக தொடர்ந்து நாங்கள் இணைந்துமை துதிக்க தகப்பனையுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக தொடர்ந்து ஆண்டவரை உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் நீங்களே எங்களை நடத்துங்கப்பா அதிசயமாய் நடத்துங்க இப்படி நாம மாத்திரம் மகிமைப்பட தேவன் கிருவை தருவீராக எல்லாம் மகிமை நாங்கள் உமக்கை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்லப்பிதாவே ஆமேன் ஆமாம் God bless you.